ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. பிரசன்னமே தேவை. அநேகர் கர்த்தர் தங்களோடு இருப்பதாக பொதுவாக நம்பினாலும் அதை குறித்த சரியான நிச்சயமான அனுபவங்கள் அவர்களுக்கு கிடையாது. எனவேதான் சோதனைகளை அவர்கள் சந்திக்க நேரிடும் போது விசுவாசத்தில் பலமிழந்து தங்களை தேவன் ஏனோ கைவிட்டு விட்டார் என்று எண்ணுகின்றனர். ஆம், தேவ உறவை ஒரு உபதேச கண்ணோட்டத்தில் மட்டும் நம்பாமல் உண்மையாக அந்த உறவின் தாக்கத்தையும் பாதிப்பையும் நம்முடைய உள்ளான ஆத்மாவிலும் ஆவியிலும் உணர்ந்து உறுதி செய்ய வேண்டும். அந்த அனுபவத்தை எட்டும் போது பாடுகள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் தேவன் நம்மோடு நமக்காக நின்று கொண்டிருக்கின்றார் என்பதை உணர முடியும். அப்போது எந்த கடினமான வாழ்க்கை சூழ்நிலைகளிலும் லகுவான ஒரு மனநிலையை நாம் உணர முடியும். எந்த ஒரு சோதனையான சூழ்நிலையை நீங்கள் காண நேரிட்டிருந்தாலும், எந்த ஒரு மனக்கஷ்டத்தில் நீங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், உங்களுக்கு முதலாவது தேவையானது என்ன? இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நீங்கள் தனியாக விட்டுவிடப்படவில்லை என்ற ஒரு நிச்சயமான அனுபவமே தேவை. இதனை எப்படி பெறுவது? முதலாவது தேவை விசுவாசம். தேவனை உண்மையாக தேடுகின்ற ஒவ்வொருவரும் அவருடைய உறவையும் ஐக்கியத்தையும் பெற முடியும். தேவன் மனிதனை படைத்த நோக்கங்களில் முக்கியமான ஒரு நோக்கம் தம்முடைய உறவை அவனுக்கு கொடுப்பதே ஆகும். எனவே நாம் சந்தேகத்திற்கு இடமின்றி தேவ உறவை நமக்குள் பெற முடியும். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். சில நேரங்களில் சோதனைகள், வேதனைகள், நெருக்கங்கள் வாழ்க்கையில் வரும்போது நாம் அவைகள் நீங்க வேண்டும் என்பதிலேயே முழு கவனத்தையும் வைக்கின்றோம். இல்லை என்றால் இது போன்ற சூழ்நிலை ஏன் வந்தது என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் முதலாவது தேட வேண்டியது அவருடைய பிரசன்னமே. கர்த்தாவே, இந்த சோதனையான வேளையில் என்னோடு நீர் இருப்பதை எனக்குள் உறுதி செய்யும். நான் தனிமையாக இந்த சூழ்நிலையில் இல்லாமல் உம்மோடுதான் இருக்கின்றேன் என்ற நிச்சயத்தை எனக்கு தாரும் என்பதே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஜபமாகும். ஏனென்றால் அவருடைய அன்பின் பிரசன்னமும் ஐக்கியத்தின் வெளிப்பாடுமே நம்மை எந்த சூழ்நிலையிலும் சந்திக்கும் ஆற்றல் உள்ளவர்களாக மாற்றும். சிந்தனைக்கு: உங்களின் நம்பிக்கைகள் அஸ்தமிக்கும் இடத்தில்தான் விசுவாச சூரியன் உதயமாகிறது. உங்கள் நம்பிக்கைகள் அஸ்தமிக்கும் இடத்தில்தான் விசுவாச சூரியன் உதயமாகிறது.